நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸுடைய அப்டேட் தான் நம்ம பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளவு உள்ள ரிப்போர்ட், கிட்டத்தட்ட 25,57,997 கேசஸ் இருக்குது. இதில் வந்து இறந்தவங்க பார்த்தீங்கன்னா 177,688 பேர் இறந்துருக்கிறாங்க. இதில் ரெக்கவர் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 695,355 பேர் வந்து ரெக்கவர் ஆகியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 873,43 கேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கையில் வந்து அது முடிஞ்சிருச்சு. அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நம்ம ஏற்கனவே 695,355 பேர் வந்து ரெக்கவர் ஆகியிருக்கிறாங்க 80%. அதில் 20% பார்த்தீங்கன்னா 177,688 பேர் இறந்துருக்கிறாங்க. இப்போ இருக்கிறதுல ஆக்டிவ் கேசஸ் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 16,84,981 கேஸு. அதில் 97% வந்து இன் மைல்டு கண்டிஷன், 16,27,669 பேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் சீரியஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 57,282 பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பாதித்தது வந்து கிட்டத்தட்ட 19,984 பேர். இதில் வந்து உயிரிழந்தவங்க 640 பேர், மீட்கப்பட்டவங்க 3,870 பேர் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட 5,218 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குஜராத்து 2,178 பேர், அதே மாதிரி அடுத்து டெல்லி பார்த்தீங்கன்னா 2,156 பேர், ராஜஸ்தான் 1,659 பேர், அதே மாதிரி தமிழ்நாடு கிட்டத்தட்ட 1,596 பேர். இந்த 5 மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு ரிப்போர்ட் வந்து வீக் 1 எவ்வளவு இருந்துச்சு, அதாவது டபுள் ஆகிறதுக்கு எவ்வளவு பிடிச்சி எத்தனை நாள் ஆச்சு, வீக் 4 4வது வாரத்தில் டபுள் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்து மகாராஷ்டிரா இது ரெண்டும் தான் வந்து கொஞ்சம் பயங்கரமான மோசமான கண்டிஷன். மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 7.9 நாளில் டபுள் ஆச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அது 7.5 நாள்லேயே டபுள் ஆகிட்டுருக்கு. டெல்லி பார்த்தீங்கன்னா 3.6 நாளில் டபுள் ஆச்சு, இன்றைக்கி நல்ல முன்னேற்றம், கிட்டத்தட்ட 14.5 நாளில் தான் அடுத்து டபுள் ஆகுது. குஜராத் பார்த்தீங்கன்னா 6.4 நாளில் டபுள் ஆனது, இப்போ 4.1 நாள்லேயே டபுள் ஆகிட்டுருக்கு. ராஜஸ்தான் 5.8 நாளில் டபுள் ஆச்சு முதல் வாரத்தில், இப்போ 9.2 நாளில் தான் டபுள் ஆகுது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா முதல்ல வீக் 1 2.9 நாளில் டபுள் ஆனது, இப்போ வீக் 4 17.8 நாளில் தான் டபுள் ஆகுது. அப்போ நமக்கு நல்ல ஒரு ஆறுதலான விஷயம்தான். அதே மாதிரி மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 3.4 நாளில் டபுள் ஆச்சு, இப்போ அது 10.2 நாளில். உத்தரப்பிரதேசம் 4.1 நாள்லேருந்து 8.7. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னேற்றம் வந்திருக்கு, 5.4 நாள்லேருந்து கிட்டத்தட்ட 78.7. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கேரளா தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியா டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நாளில் டபுளாக இருந்தது, இப்போ 9.4 நாளில் தான் டபுள் ஆகுது. சரிங்களா, அந்த அளவுக்கு தான் நம்முடைய ரேஷியோ இருக்குது, அதனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. தமிழ்நாடு மொத்த பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,596, அதில் வந்து 18 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, மீட்கப்பட்டவங்க 635 பேர். இதில் நம்ம ஏரியா அப்படின்னு நம்ம அதிகமாக நியோவின் ஜோன் வந்து கான்சென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கிட்டத்தட்ட 11 பேர். நேற்று எந்தவித புது கேசஸும் வரலை. அதே மாதிரி திருநெல்வேலி வந்து இது வரைக்கும் 62 பேர், அதுலேயும் நோ நியூ கேசஸ். திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா 76 பேர் இருக்கிறாங்க ஆல்ரெடி, இன்னும் புதுசாக ஒரு கேஸும் வரலை. திருச்சியில் 50 பேர், புதுசாக ஒரு கேஸும் வரலை. திருவாரூர் பார்த்தீங்கன்னா 27 பேர், ஒரே ஒரு கேஸ் மட்டும் நேற்று புதுசாக ஐடென்டிஃபை ஆகிருக்கு. விருதுநகரில் 19 பேர் புது கேஸ் ஐடென்டிஃபை ஆகலை. மதுரையும் அதே மாதிரி 46 பேர் இருக்கிறாங்க, புது கேசஸ் ஐடென்டிஃபை ஆகலை. இதோட இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 6 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒருவர் கூட கொரோனா வந்து உறுதியாகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 80 பேருக்கு மேலே வீடு திரும்பி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, கூடுதல் தகவலோட உங்களை மேலும் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.